அரபு உலகத்தின் முதல் அணு உலை ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பரக்காவில் திறக்கப்பட்டுள்ளது இரண்டு வாரங்களுக்கு முன்புதான் ஐக்கிய அரபு அமீரகம் செவ்வாய் கிரகத்திற்கு விண்கலனை அனுப்பியது தற்போது கத்தாருக்கு கிழக்கே பரக்காவில் வளைகுடா கடற்பகுதியில் இந்த அணு உலை அமைந்துள்ளது பரக்கா என்றால் ஆசீர்வாதம் என்று பொருள் நான்கு உலைகளை கொண்ட இந்த பரக்கா அணு வளாகத்தில் முதல் அணு உலை மட்டும் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது தென்கொரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த அணு உலை அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டே இந்த அணு உலை செயல்பாட்டிற்கு வந்திருக்க வேண்டும் பாதுகாப்பு பிரச்சினைகளின் காரணமாக இந்த அணு உலை இயக்கம் தொடங்குவது தாமதமானது எண்ணெய் வளம் மிக்க ஐக்கிய அரபு அமீரகம் தங்களது மின்சார தேவையில் இருபத்து ஐந்து சதவீதத்தை இந்த அணு உலையை சார்ந்து இருக்க திட்டமிடுகிறது ஐக்கிய அரபு அமீரகம் சூரிய சக்தியிலும் அதிகளவில் முதலீடு செய்ய உள்ளது எரிசக்தித்துறை வல்லுநர்கள் இந்த அணு உலை குறித்து சில கேள்விகளை எழுப்புகின்றனர் அரசியல் பதற்றம் மற்றும் பயங்கரவாதம் நிலவும் இந்த பகுதியில் அணு உலை ஏன் அமைக்கப்பட வேண்டும் என்ற கேள்வியை வல்லுநர்கள் முன்வைக்கிறார்கள் இந்த அணு உலையை அமைக்க கத்தார் எதிர்ப்பு தெரிவிக்கிறது சுற்றுச்சூழலுக்கும் பிராந்திய அமைதிக்கும் இந்த அணு உலை அச்சுறுத்தல் என கத்தார் கூறுகிறது கத்தாருக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவிற்கும் இடையில் அரசியல் ரீதியாக முரண்கள் உள்ளன வளைகுடா பகுதி முழுவதும் ஏராளமான அரசியல் பதற்றங்கள் நிலவுகின்றன அமெரிக்காவின் பொருளாதார தடைக்கு உள்ளான ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தை விரோதமாக பார்க்கிறது சர்வதேச அணு ஆலோசனை குழுமத்தை சார்ந்த பால் டோர்ஃப்மேன் அணுசக்தி அணு ஆயுதம் தயாரிக்கும் ஆற்றலை வழங்கும் என்பதால் வளைகுடாவின் புவிசார் அரசியல் அணுசக்தியை மிகவும் பிரச்சினைக்குரிய விஷயமாக மாற்றுகிறது என கடந்த ஆண்டு கூறினார் வளைகுடா பகுதியில் கதிரியக்கம் தொடர்பான ஆபத்தை இது ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரிக்கிறார் தங்கள் நாட்டின் அறிவியல் வளர்ச்சியின் முக்கிய குறியீடு இது என அணு உலையை கொண்டாடுகின்றனர் ஐக்கிய அரபு அமீரக தலைவர்கள் அமீரக அணு உலைக் கழகமும் கொரிய மின்சார கழகமும் இணைந்து இந்த அணு உலையை உருவாக்கியுள்ளன சர்வதேச அணுசக்தி முகமை பரக்கா உலைக்கு ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறது வழங்குன்றா வளர்ச்சிக்கான பாதையில் இது முக்கிய மைல்கள் என அபுதாபி இளவரசர் முகமது பின் ஜயத் அல் நஹியானும் பரக்கா அணு உலைக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்